ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு அந்த கதை ஒரு தடவை ஃபுல்லாக படிக்கல, பாதி படிக்கும்போதே வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இன்னும் இவ்வளோ ஏவாக இருக்குது, இன்னும் வித்தியாசமாக போகுது, இது என்ன மாதிரி புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் படிக்கும்போதே, என்ன நம்மள்ட்ட இந்த புக் கொடுத்துட்டாங்க, இந்த கதையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்த்தி பற்றி திங்க் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு தடவை படித்து முடிச்சிட்டேன் கதையை. ஸோ அவுட்லைனாக வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் படிப்போம். செகண்ட் டைம் வந்து எந்த எதுவும் மைண்டில் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக உட்காந்துட்டு மறுபடியும் உட்காந்து படிக்கிறேன் அந்த கதையை. ஸோ படிக்கும்போது நான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய இடத்துல, வந்து இந்த கதையில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அவ்வளோ வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக செகண்ட் டைம் படிக்கும்போது. என்னென்னா, இந்த கதை எதை பற்றினது அப்படின்னா, ஒரு 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 விவசாயி ஒரு சின்ன அவரோட நிலம், ஸோ அவர் நிலம் மேலே நிலம் சேர்த்துட்ருக்காரு, அவரோட நண்பர் ரொம்ப இதுக்குள்ளே தான் அந்த கதையே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ராவல்குள்ளே அவருடைய சுக துக்கங்களோ, அவருடைய மைண்டோ, இல்லை அவருடைய குறைகளோ, ஸோ இது எல்லாத்தையும் அவர் லைஃப்பையே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதை எண்ண ஓட்டமாகவோ இல்லை டைலாகாவோ அந்த மாதிரி வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு கதையாக ட்ராவல் ஆகும். அதை படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் செகண்ட் டைம் படிக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. எப்படி ஏன் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, வெற்றிமாறன் ஒரு பெட்டில் சொல்லியிருப்பார், டைரக்டர் வெற்றிமாறன் சொல்லியிருப்பார், ஒரு ஒரு கதை இல்லை ஒரு வாழ்க்கை அப்படின்னா, ஒரு மக்களோட வாழ்க்கை ஒரு குறுகிய இடத்துல அந்த மக்களுடைய வாழ்க்கையை ரொம்ப தீவிரமாக ரொம்ப விரிவாக சொல்லும்போது அது வந்து ஒரு சிறந்த படமாகவோ இல்லை ஒரு சிறந்த படைப்பாகவோ வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். லைக் அந்த மாதிரி இந்த கதையில் எதுவுமே இல்லை, வெறும் அந்த விவசாய நிலம், அந்த சிண்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணுறாரு, அவருடைய நண்பர், இவருடைய லைஃப், இவரோட லைஃப் ட்ராவல், இவரோட எண்ண ஓட்டம், இது மட்டும்தான் அந்த கதையே. ஆனால் அது வந்து நம்மளை எங்கெங்கேயோ கொண்டு போகும், நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை வந்து ரொம்ப அவ்வளோ பெருசாக விரிவடைய செய்யும், எதோடைய கனெக்ட் ஆகும், அதை தாண்டி அந்த வாழ்க்கையை எவ்வளோ டீப்பாக அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத தாண்டி அந்த மொழி நடையும் சரி, ஜி கார்ல் மார்க்ஸ் அவரோட மொழி நடையும் சரி அவ்வளோ அழகாக இருக்கும். அதை எப்படி போகும்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கதையோட போக்கு வந்து இப்போ ராஜேஷ்குமார் நாவல் படிக்கும்போது, நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது ஒரு த்ரில்லிங் ஃபீல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது எதை நோக்கி போகுது, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கும், எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு வரும், க்யூரியாசிட்டி இருக்கும். ஆனால் இந்த கதை படிக்கும்போதும் அந்த மாதிரி இது எதை நோக்கி போகுது, ஸோ ஏதோ சம்திங் அது மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதே நேரம் அவ்வளோ அழகியலாக இருக்கும், ஒரு கவிதை மாதிரி இருக்கும், நிறைய வார்த்தைகள் வந்து தஞ்சை பகுதியோட வார்த்தைகள் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஒரே ஒரு வேர்டு தவிர மீதி எல்லாமே தஞ்சை வழக்கு மொழியில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவு நக்கல் இருக்கும், அவ்வளவு கற்பனை இருக்கும், ஒரு கவிதை மாதிரி ஒரு போக்கு வந்து அந்த கதையில் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ படிக்கும்போது அவ்வளோ ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு, சேம் டைம் நிறைய இடத்துல சிரிக்கவும் செஞ்சேன், நிறைய சிரிச்சிட்டே இருந்தேன் திரும்ப திரும்ப படித்து. ஒரு மூணாவது தடவைலாம் படிக்கும்போது நான் அந்த இன்றைக்கி மதியத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சிரிச்சிக்கிட்டே இருந்தேன் அந்த கதையை பற்றி நினச்சி நினச்சி. ஸோ ஏன்னா மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வெளியில் சொல்கிற மாதிரி ஒரு ஹீரோய்க்கான ஒரு கதையோ இல்லை ஹீரோய்க்கான ஒரு வாழ்க்கையோ இல்லை ஒரு வில்லன் ஃபுல்லாக எப்பவும் கெட்டது பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியோ ஒரு மனிதனோட வாழ்க்கை கிடையாது இல்லையா. நம்ம அதே மாதிரி நம்ம வந்து நம்மளை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுற, நான் இங்கே இருக்கேன் இல்லை ஆஃபீஸில் இருக்கேன் இல்லை வீட்டில் இருக்கேன்னா, நம்ம நம்மளை எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அது மட்டுமே நம்மளது நம்மளுடைய லைஃபோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கையோ மனசோ கிடையாது இல்லையா. நமக்குன்னு நிறைய அந்தரங்கள் இருக்குது, நமக்குன்னு சலித்தனமான விஷயங்கள் நம்மகிட்ட நிறையவே இருக்கும் இல்லையா. பட் வி ஜஸ்ட் ப்ரொஜெக்ட், நம்ம இப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படியே இந்த ஆக்டிங் மாதிரி அதுதான் நம்மன்னு சொல்லிட்டு சில சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்மளே மறந்துடுவோம் இல்லையா, இதுதான் நம்மன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கதையை படிக்கும்போது மனுஷனோட அசலான பிரச்சனை, மனுஷனோட அசலான உணர்வுகள், அதை வந்து ரொம்ப ராவாக வந்து கண்ணு மூடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதை பற்றி யோசிக்க தோணுச்சு. இதே மாதிரி இந்த கதையில் வர சின்ராஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட நிஜ லைஃப்பில் ஒரு மனுஷனை மேட்ச் பண்ணிக்க தோணுச்சு நமக்கு சுற்றி. இப்போ எனக்கு வந்து பர்சனல் ஹாய் இப்போது அது வந்து ஒரு பிரேக்கிங், இந்த கதை வந்து இந்த மாதிரி ஒரு ராவான பேசப்படாத விஷயங்கள் இல்லை ரொம்ப அந்தரங்கமான விஷயங்கள் இல்லை ரொம்ப சலித்தனமான விஷயங்களை பற்றி பேசுகிறதே வந்து ரொம்ப நல்ல விஷயமா இல்லை நல்ல படைப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பி ரொம்ப பாசிட்டிவாகவே பேசுறது, ரொம்ப நல்லவனாகவே காமிக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா எல்லா மனுஷங்கள்கிட்டையும் குறைகள், கிறுக்குத்தனமான விஷயங்கள், நிறைய நெகட்டிவ்ஸ் அது மாதிரியும் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே சேர்ந்து தானே ஒரு அசலான மனுஷனோட எமோஷன்ஸ் அப்படிங்கிறதோ இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறதோ. ஏன்னா இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டில் அப்படி தான் இருக்கும், எல்லாருக்கும் வந்து ஒரு மறை பின்ன எப்படி இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ளே எப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அந்த லைஃப் வந்து லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தன்மையெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படி ஒரு படைப்பு வந்து அது எதுக்கு அப்படி ஒரு படைப்பு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது
நமக்கு வந்து நமக்குள்ள நிறைய தயக்கம் இருக்கும். நம்ம எல்லா விஷயத்தையுமே ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி பிரேக் பண்ண முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே நம்ம வந்து அப்டேட் ஆக முடியாது இல்லையா. வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஃபேஸ் பண்ணி நம்ம அப்டேட் ஆகிறதுக்குள்ள லைஃபே முடிஞ்சிடும். பட் ஒரு படைப்பு அப்படிங்கிறது, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறது நம்மளை நம்மளே பிரேக் பண்ணி வரும். நம்ம நமக்குள்ள இருக்கிற தயக்கங்களை இல்லை நமக்கு அறியாமல் இருக்கும் இல்லையா, அதை பிரேக் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, இப்போது எனக்கு வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் நிர்வாணத்தை பற்றி அவ்வளோ பயம். என்னோடய உடம்பையும் எனக்கு பார்க்க பயம், கண்ணாடியில் பார்த்தது கிடையாது. நிர்வாணம் என்னோடய உடம்பு இல்லை, நிர்வாணமே பயம். ஓகேவா? அப்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற மனநிலையை வந்து ஒருவேளை என்னை யாராவது வந்து நியூடாக பார்த்துட்டா நான் போய் சூசைட் பண்ணிக்கணும், அதுதான் என்னுடைய மைண்டாக இருக்கும். அப்படி அது எக்ஸ்ட்ரா, அது சும்மா படத்தில் காமிச்சது மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லேயும் அப்படி தானே நமக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கற்பிக்கப்படுது. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு அதை குறித்த அருவறுப்பு, ஒரு உடல், ஒரு ஆணோட உடலை ஒரு பெண்ணோட உடலே பார்க்கவே முதல்ல அருவறுப்பாக இருக்கும், இல்லை அதை குறித்து ஒரு பயம் இருக்கும், இல்லை அது ரொம்ப புனிதமானது அப்படி யாராவது பார்த்துட்டா ஒன்று செத்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு அடிப்படையான ஒரு தாட்டு உள்ள ஆள் தான். ஸோ அதுக்கு அதை ஃபேஸ் பண்ணவே தைரியம் கிடையாது. ஆனால் ஒரு ஒரு டெலிவரி ரூமில் போயிட்டு ஒரு லேடி மட்டும் இருப்பாங்க அப்படிங்கிற அசம்ஷன் வந்திருக்கும் நமக்கு. ஸோ ஒரு மூணு ஆண்கள் இருக்காங்க டெலிவரி பார்க்குறாங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட நியூடாக இருக்கோம். அப்போது அந்த மொமெண்ட்டில் வலிக்குது, ஏதோ குழந்தை பெற்றெடுத்துட்டோம், தட்ஸ் ஓகே. ஆனால் அப்போ வந்து நம்ம ரொம்ப கேஷுவலாக இருக்கோமா அப்படின்னா, இது முதன்முறையாக நம்மளோட அனுமதி இல்லாமல் இல்லை நமக்கே தெரியாமல் இன்னொருத்தவங்க முன்னாடி நிர்வாணமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுலேருந்து எனக்கு அதை தாண்டி வரும்போது நம்ம எப்படி இப்படி இருந்தோம், இல்லை நம்ம இது வந்து எப்படி கேஷுவலாக நடந்துச்சுல, அப்போ அது வந்து தாண்டி வரும்போது அது நார்மல் தானே, ஏன் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இவ்வளோ பயந்தோம் அப்படிங்கிற ஃபீலிங்லாம் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சது. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுலேருந்து நான் அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் மூமெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம்தான் நிர்வாணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அது பெருசாக ஒரு புனிதமாகவோ இல்லை அருவறுப்பாவோ காட்ட ஒன்றும் கிடையாது. ஒரு வேளை யாராவது நம்மளை தெரியாமல் படம் பிடிச்சிட்டா கேஸ் ஃபைல் பண்ணலாம், இல்லை தெரியாமல் ரகசியமாக பார்த்துட்டா ஜஸ்ட் இக்னோர் போயிடலாம். ஸோ அதில் அவ்வளவு பேசப்பட எதுவும் கிடையாது, அருவருக்கும் எதுவும் கிடையாது. ஒரு ஓவியம் நிர்வாணமாக இருந்துச்சுன்னா அதை உட்காந்து ரசிக்கிற அளவுக்கு, அதை வந்து அது ரொம்ப அழகு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கோ இல்லை அது ஒரு இயல்பு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கோ நான் வந்து அப்டேட் ஆகிருக்கேன் அந்த மொமெண்ட்டில், அந்த இன்சிடெண்ட்டில். இப்போ லைக் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி இப்போ அது அது வந்து எப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் அந்த லைஃப்பில் நம்ம அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிவிட்டு வர்றதுக்கு. பட் அது எல்லாமே இன்சிடென்ட்ஸாக இல்லாமல் இந்த கதை இருக்கு இல்லையா, இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி ஒரு கான்வர்சேஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி. ஏன்னா எல்லோரும் எல்லோரும் ஓப்பனாக இருக்க மாட்டோம்ல, இப்போ நானும் இவங்களும் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நம்ம எல்லாருமே பர்சனலாக வந்து 100% ஓப்பனாக வந்து நான் என்னோடய தயக்கங்களையும் எல்லாத்தையும் பேசுகிற வாய்ப்பு கிடையாது. பட் ஒரு கதை வழியாக உடல் குறித்த மாயையா, இல்லை உறவு குறித்த மாயையா, இல்லை ஒரு மனுஷன் எவ்வளவு அவனோட ஈகோ, இந்த கதையில் வர அந்த கேரக்டருக்கு அவனோட ஈகோ தான் பெரிய விஷயமா இருக்குது. ஈகோ இருந்திருக்கு, அவனோட அந்தரங்கமான ஒரு கேரக்டரைசேஷன் அவன் மெயின்டைன் பண்ணிட்டு வரா இல்லையா, புற உலகில் ஒன்றும் மைண்டில் ஒன்றும். ஸோ அது எப்படி வந்து உடையுது, அது எப்படி வந்து ஃபேஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் கதையை சொல்ல விரும்பலை ரொம்ப டீட்டெயில்டாக, பிகாஸ் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக படிக்கணும், அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஒரு தடவை படிக்காதீங்க, ரெண்டு தடவை கண்டிப்பாக படிக்கணும். பேசப்படாத விஷயங்கள், ஒரு அதை ராவாக பேசுறது அப்படிங்கிறது வந்து சரி தப்பு தாண்டி எப்படி இருக்குது உலகம், மனுஷங்களோட உணர்வுகள் எப்படி இருக்குது, மனுஷங்கள்கிட்ட எவ்வளவு சில்லறைத்தனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு நார்மலாக உரையாடுறது, இல்லை அதை வந்து நகைச்சுவோட சொல்கிறது, அதில் சாதாரணமாக சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த கதை. அந்த வட்டார வழக்கு, அந்த அந்த விவசாயி வந்து நிலம்தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிலம் ஃபோக்கஸில் இருக்கும்போது எனக்கு ரைட்டரை பற்றி ஆச்சரியமாக இருந்தது. அவர் வந்து அவர் ஏன் ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இப்போது ஏழாம் உலகம் புக்கு படித்தப்போ, ஜெயமோனோட ஏழாம் உலகம் புக்கு படிச்சுட்டு வந்தப்போ எனக்கு அந்த என்ன தோணுச்சுன்னா, நிஜமாலுமே அவர் போய் பிச்சை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்படி டீட்டெயிலாக எதிர்ப்பார் பிச்சை பிச்சை எடுக்கிறத அந்த மொமெண்ட்டை. அப்போ அது மாதிரி இப்போ இவர் கரல் மார்க்ஸ், ஜி கரல் மார்க்ஸ், அவரை பற்றி என்ன தோணுச்சுன்னா, ஒரு தஞ்சை பக்கத்தில் ஒரு நெல் வயலில் ஒரு நாள் முழுக்க விவசாயம் அந்த வயல்வெளியிலே வேலை செஞ்சிட்ருக்கிற ஒரு மனுஷனோட எமோஷன்ஸ், அவன் வாழ்க்கையை பார்க்குற வினோத் அப்படி வந்து அப்படி அவ்வளவு அச்சு அசலாக வந்து கற்பனையாகவும் சரி வார்த்தைகளால் அந்த அங்கே இருக்கிற ஒரு நக்கல் தோணி இருக்கும் இல்லையா, அந்த வார்த்தைகள் அதெல்லாம் வந்து பயன்படுத்தி சூப்பராக சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பொண்ணு ஒரு அழகான பொண்ணோட முகத்தை வந்து அவர் ஒப்பிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வரப்பில் வந்து களிமண் எடுத்து மொழிகி வச்ச மாதிரி இருக்குது, அதை வந்து பண்ணுவாங்க மண் அண்டை வெட்டும் போது அதை செய்வாங்க. ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதே மாதிரி மோட்டர் கொட்டாயில் வந்து குளிப்பார். ஸோ குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டில் வந்து உட்காந்துருப்பாரு. அதை வந்து அவன் முகத்தை பார்த்து பேசலாம், பேசிகிட்டு இருக்கான், அவன் தண்ணியை பார்த்து சொல்கிறான், தண்ணியில் வந்து வெள்ளை அலை வந்து போகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்ம நம்ம கண்ணு முன்னாடி அந்த நீலப்பகுதியும் சரி, அந்த சின்ராஸுங்கிற ஒரு கேரக்டரோட
அந்த வேர்வை வாசனை உட்பட நம்மளை ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம பக்கத்தில் ஒரு கேரக்டர் இருக்கிற அளவுக்கு நம் அவ்வளவு டீப்பான ஒரு உவம் நம்மளை வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து அப்படி ஒரு நெருங்கி மனசில் நெருங்குற மாதிரி அப்படி வந்து அவர் எழுதியிருந்தார். அதோடய எழுத்து வந்து அவ்வளோ டீப்பாக இருந்துச்சு, நம்ம கண்ணு மூடி நடக்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ டீப் அண்ட் அவ்வளோ ராவாக இருந்துச்சு. மேலும் ஏதாவது சொல்லணும் மிஸ் பண்ணுறது இல்லை, பட் நைஸ். ஆக்சுவலாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நீங்கள் படிக்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு தெரில, நான் வந்து லிட்ரலி விழுத்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் ஒரு நடுவில், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது நம்மளை கற்பனை பண்ண தான் அவர் விட்டுருப்பார். ஒரு சின்ன விஷயம் நடக்கும்போது அவர் அவனுக்கு என்ன தோணுது அப்படி சொல்கிறத வந்து நான் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஏவாக இருக்கும், பட் ஆனால் நம்மளோட கற்பனைக்கு விட்டுருப்பார். அப்போ அதெல்லாம் படிக்கும்போது சிரிப்பாக இருக்கும், என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினவரை நினச்சியும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ப்ளஸ் அந்த சிண்ட்ராஸுங்கிற கேரக்டரை வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது, அவர் வந்து கிளாஸ்லாம் எடுக்கலை, மேபி கொஞ்சம் செக்ஸியாக இருக்கிற மாதிரி தோணலாம், பட் அப்படி கிடையாது. இயல்பு வாழ்க்கையில் அதெல்லாம் நம்ம மீட் பண்ணி தானே ஆகிறோம். இன்னொரு கற்பனை கூட இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். அவருடைய நிலம் வந்து ரொம்ப நிறைய நிலம் வச்சுருக்காரு. அவரோட தூரத்துலேருந்து பார்க்குறாரு, அவரோட நிலத்தை மொத்தம் எப்படி ரசிக்கிறார் அவர். அவர் எப்படி ரசிக்கிறாருன்னா, அவர் நிலத்தை ஒரு பெண் வந்து நிர்வாணமாக படுத்துட்டுருக்க மாதிரி இருக்குது. என்னோடய நிலத்தை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு அந்த ஒரு நிலத்து மேலே காதல் இருக்குது, அந்த நிலம் சொல்லிட்டு எவ்வளோ பைத்தியமாக இருக்காரு, அதை எப்படி ரசிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அந்த வேர்டு, அந்த ஒரு வேர்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை நான் யோசித்தேன், ஒரு பெண் நிர்வாணமாக இருக்கிற மாதிரி ஒரு வயல் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு, வயல்வெளி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா ஓவியம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஓவியங்கள் கூட ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இட்ஸ் லைக் ரொமான்டிக். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது ஏதோ கொஞ்சம் ஆபாசமாவா அப்படி அப்படியே சம்தி அப்படி இல்லை, ஏதோ கொஞ்சம் ஓவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி தோணலாம் அந்த ஓவியத்தை பார்த்தோ இல்லை அங்கே கொண்டு போகிற நடையை பார்த்தோ. பட் லிட்ரலி அப்படி கிடையவே கிடையாது. அது மனுஷனங்களோட அசலான எமோஷன்ஸையோ அவனுடைய என்ன சொல்கிறது குறைகள் ஈகோ சண்டித்தனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ட்ராவல் மாதிரி, ஒரு மனுஷனோட ஒரு சாதாரண மனுஷனோட ட்ராவல் மாதிரி அவர் வந்து முடிச்சிருப்பார். எதுவும் நல்லது கெட்டது அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நகைச்சுவாகவும் கொண்டு போய் முடிச்சிருப்பார். ரொம்ப நல்ல ஃபீல் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஆனால் நான் படித்த ஃபீலே உங்களுக்கு வரும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நீ உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க, நீங்கள் இருந்த இடம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேறு வேறு மாதிரி ஒரு கற்பனையும் ஒரு தாட் ப்ராசஸும் அது நிச்சயம் க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு தடவையாக அந்த கதையை படிங்க. இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமாக நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன் அந்த கதை.